ரெண்டு முட்டை, முட்டைக்கோசு, கேரட்டு சீவி வச்சது ஒரு கையளவு, ஒரு 15 காஞ்ச மிளகாய், 50 கிராம் முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடமுளகாவை வெட்டி வச்சுருக்குறோம். 100 கிராம் சிக்கன். இதை வச்சு தான் இந்த ரெசிபி சூப்பராக செய்ய போகிறோம் நண்பர். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் இப்போ சூடாயிருச்சு. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே வந்து முந்திரி பருப்பை போட்டு நல்லா கலக்க விடணும் நண்பர்களே. முந்திரி பருப்பு வந்து ப்ரௌன் கலராக வரும்போது அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச குடமுளகாவும் அதில் சேர்த்துக்கணும். குடமுளகாவை அதில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிளகாவை ஆயிலில் வந்து வதக்கணும். வதக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கணும் நண்பர்களே. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 2 முட்டையை நம்ம அதில் உடச்சி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு 2 முட்டையை வந்து அதில் உடச்சி விட்டு நல்லா வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க நண்பர்களே. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விடணும். இப்போ இதில் 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கலாம் நண்பர்களே. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க. அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி வந்து செய்யணும். இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம சீவி வச்ச கேபரேஜ், கேரட்டு ஒரு கை நம்ம சீவி வச்சுருந்தீங்களா, அதுலேயும் அது வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். அதை பாருங்கள், நல்லா வந்து வதக்கணும். 2 நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா வதக்குங்க. ஏன்னா வந்து கேபரேஜ், கேரட்டு பச்சையாக இருக்குங்களா, கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி ரைஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டி கட்டியாக ரைஸ் இல்லாமல் வந்து நல்லா கரண்டியில் வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கட்டி கட்டியாக இருக்கிற ரைஸ் எல்லாம் உடச்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நண்பர்களே. 2 ஸ்பூனு சர்க்கரை, அதாவது மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கணும், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக மாஸ்டர் மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான ஹோட்டல் சுவையில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. நல்லா சூப்பராக இருக்கும் நண்பர்களே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேறு லெவலில் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கே. இன்னொன்று நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து தயவு செய்து எல்லோரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன அளவு சொல்கிறோமோ அது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, வேறு லெவலில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரெசிபி. பாருங்கள், தட்டில் போடும்போதே ஆவி பறக்க சுட சுட சுடன்னு சிக்கனு முந்திரி எல்லாமே ஆட் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தாளெல்லாம் மேலே வச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நண்பர்களே, ஹோட்டல் டேஸ்ட்டில் ஹோட்டல் சுவையில் வீட்டில் எப்படி செய்யணும்னு நினைக்கிற அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த குக்கிங் வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த குக்கிங் வீடியோ முழுக்க முழுக்க எங்கள் ஹோட்டலில் இருந்தே லைவாக நாங்கள் ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.